நமசிவாய. வெற்றிகளை வழங்கும் விசாக திருநாள் விரதம். விசாக திருநாள் 28/5/2018 அன்று பன்னிருக்கை வேளவனை எண்ணி விரதமிருந்து வழிபட்டால் இடையூறு சக்திகள் விலகும், லட்சியங்கள் நிறைவேறும். நட்சத்திரங்கள் 27 சில நட்சத்திரங்கள் இறைவனுக்கு உகந்த நட்சத்திரங்களாகவும் இறைவன் அவதாரம் எடுத்த நட்சத்திரங்களாகவும் கருதப்படுகின்றது. அந்த அடிப்படையில் வைகாசி மாதம் வரும் விசாக நட்சத்திரம் வடிவேலனுக்கு உகந்த நட்சத்திரமாக பக்தர்கள் அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் வேளவனை வழிபட்டால் வெற்றிகள் வந்து சேரும், குமரனை வழிபட்டால் குறைகள் அகலும், கார்த்திகேயனை வழிபட்டால் கவலைகள் பறந்தோடும், கந்த பெருமானை வழிபட்டால் கை நிறைய பொருள் குவியும், அள்ளி கொடுப்பதற்கு கரங்கள் அதிகமாக உள்ள தெய்வமாகவும் கூப்பிட்டதும் பறந்து வந்து உதவி செய்ய மயில் வாகனம் வைத்திருப்பதாலும் முருகப்பெருமான் மீது மக்கள் அளவிற்கு அதிகமாக பக்தி வசப்பட்டுள்ளனர். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்றும் பழத்திற்காக போட்டியிட்டு பழனிமலையில் குடி கொண்டவன் என்றும் சூரபத்மனை போராடி வெற்றி கொன்ற சத்ரு சம்ஹாரனாகவும் மக்கள் நினைத்து வழிபடும் மகத்தான தெய்வம் முருகக் கடவுள் ஆவார். காவடியில் உனை தேடி ஆடி வரும் கால்நடையாய் பக்தர் கூட்டம் கூடி வரும், சேவடியே சரணம் என வாழ்பவர்க்கே செல்வம் நலம் தந்தருள்வான் கந்தவேலன் என்று கந்தன் பதிப்பம் எடுத்துரைக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வத்தை வழிபட நமக்கு வைகாசி விசாகம் வழிகாட்டுகிறது. அந்த சிறப்புமிக்க திருநாள் 28/5/2018 திங்கட்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் பன்னிருக்கை வேளவனை எண்ணி விரதமிருந்து வழிபட்டால் இடையூறு சக்திகள் விலகும், லட்சியங்கள் நிறைவேறும். இந்த விசாக திருநாளில் முதலில் விநாயகர் பெருமானை வழிபட்டுவிட்டு அருகிலுள்ள அறுபடை வீடுகளில் ஒன்றிற்கு சென்று வழிபட்டு வரலாம். கந்த பெருமானை உள்ளத்திலும் இல்லத்திலும் நினைத்து வழிபட்டு வரலாம். ஆளோளும் பாடுகின்ற வள்ளியம்மை கழுத்தில் அணியாரம் இட்ட பெருமாள் ஆகாயம் பூமியடை நீராவி போல் வடிவில் ஆதாரணமான பெருமாள் என்று முருகப்பெருமானை கவியரசு கண்ணதாசன் வர்ணிப்பார். வள்ளியை மணந்ததால் வளலானார் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கு எத்தனை விழாக்கள் எடுத்தாலும் வைகாசி விசாக விழா தான் வளர்ச்சியை கொடுக்கும் விழாவாக அமைகிறது. விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை தரிசித்தால் வெற்றி கிட்டும், வேளவன் அருள் விரும்பியது நடக்கும். எனவேதான் செந்தூர் முதல் தேசமெங்கும் முருகனது ஆலயங்களில் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றார்கள். ஆலயத்திற்கு சென்று அர்ச்சித்து வழிபடுபவர்கள் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டால் அற்புத பலன்கள் கிடைக்கும். பால் அபிஷேகம் செய்தால் பாவங்கள் தீரும், நல்லெண்ணெயால் அபிஷேகம் செய்தால் நல்லெண்ணையாவும் நடந்தேறும். விரும்பும் வாழ்க்கை மாறி வியக்கும் விதத்தில் வாழ்க்கை அமையும். பச்சரிசி மாவினால் அபிஷேகம் செய்தால் பட்ட கடன்கள் தீரும். பஞ்சாமிர்தத்தினால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். சர்க்கரையால் அபிஷேகம் செய்து பார்த்தால் சந்தோஷங்களை நாளும் சந்திக்கலாம். சந்தனத்தால் அபிஷேகம் செய்து பார்த்தால் சிந்தனைகள் வெற்றி பெறும். இளநீரால் அபிஷேகம் செய்தால் இனிய சந்ததிகள் உருவாகும். மாம்பழத்தால் அபிஷேகம் செய்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை நிலவும். திருநீரால் அபிஷேகம் செய்தால் திக்கெட்டு புகழ் பரப்பும், வாய்ப்பும் கிட்டும். அன்னத்தால் அபிஷேகம் செய்தால் அரசு வழி ஆதரவு கிடைக்கும்.
சொர்ணத்தால் அபிஷேகம் செய்தால் சுகங்களும் வாகன யோகமும் வந்து சேரும். பன்னீரால் அபிஷேகம் செய்தால் செல்வாக்கு உயரும். தேனால் அபிஷேகம் செய்தால் தித்திக்கும் சங்கீத ஞானம் கிட்டும். இல்லத்து பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்தை வைத்து வழிபடுவர்கள் விநாயகப் பெருமான் படத்தையும் இணைத்து வைத்து அதற்கு முன்னால் ஐந்து முக விளக்கு ஏற்றி ஐந்து எண்ணெய் ஊற்றி ஐந்து விதமான பழங்களை நெய்வேத்தியமாக ஐந்து விதமான பூக்களை மாலையாக தொடுத்து முருகப்பெருமானுக்கு அணிவித்து அவனுக்கு பிடித்த மாம்பழத்தையும் கந்தபிராணத்தையும் வைத்து கவச பிரயாணத்தை பாடி வழிபடலாம். ஐந்து முகம் தோன்றினால் ஆறு முகம் தோன்றும் என்பது நம்பிக்கை. மயில் மீது ஏறி விரைந்து வந்து மால்முருகன் உங்களுக்கு வரம் தருவான். கலிமுகத்தில் கண்ட தெய்வமாக விளங்குபவர் கந்த பெருமான். அவரது வேலை வணங்குவதே வேலையாக கொள்ள வேண்டிய நாள் விசாக திருநாளாகும். அன்றைய தினம் குடை, மோர், பானகம், தயிர் சாதம் போன்றவற்றை தானமாக கொடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும். எனவே விசாக திருநாளில் வேலவனின் சன்னதி செல்லுங்கள். வேண்டிய வரங்களை பெற்று நிம்மதி பெறுங்கள். வணக்கம். மேலும் பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சித்தர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.